അസ്സലാമു അലൈക്കും. നോമ്പ് വയ്ക്കിറതുക്കാക അലാറം വെച്ച് 4 മണിക്ക് കിച്ചനിൽ പോയിട്ടേ. കിച്ചനിൽ പോയി മുന്തിന നാൾ നൈറ്റ് വന്ന് പിള്ളേങ്ങൾക്ക് പൊറോട്ടയും ചിക്കനും വെച്ചിരുന്നേ. ഞാൻ അതിലിരുന്ന് 2-3 പീസ് ചിക്കൻ എടുത്ത് ഒരു പ്ലേറ്റിൽ വെച്ചിക്കട്ടെ. അതിൽ വെച്ച് കുക്കുംബറും കട്ട് പണി ടേബിളിൽ ആൾറെഡി കൊണ്ട് വെച്ച് വെച്ച് ജീരകം പട്ട നമ്മൾ മിളക് ഇടിച്ച് പോട്ട് നല്ല സൂടാ വന്ന് തണ്ണി എടുത്തിട്ട് വന്നേ. മുതൽ റോബസ്റ്റ പഴവും പക്കത്തിൽ എടുത്ത് വെച്ചേ. മുതല ചിക്കനെ സാപ്പിട്ടേ. ചിക്കനെയും സാപ്പിട്ട് കുക്കുംബറേയും സാപ്പിട്ട് പഴവും സാപ്പിട്ടിട്ട് 1 ഗ്ലാസ് തണ്ണി കുടിച്ചിട്ട് ഇരിക്കുമ്പോൾ ഇനി തിരുപ്പിയും തണ്ണി കുടിക്കുമ്പോൾ ബാങ്കിട്ട് പോച്ചത്. ബാങ്കിട്ട ഉടനെ പിന്നെ തുള പോയച്ച്. അസ്സലാമലൈക്കും, വെൽക്കം ടു കുട്ടി വിത്ത് വിനോചന. ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവരും എപ്പിടി ഇരിക്കീങ്ക? നല്ലാ ഇരിപ്പിങ്ങനെ നിക്കിറേ. നാനും നല്ലാ ഇരിക്കേ. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, நான் நோன்பு வச்சுருக்கேன். காலையில் வந்து வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லியும் சொல்லாமலேயும் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ. நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயாச்சு. நம்ம எதாவது ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம நோன்பு திறக்குன்னு சொல்லும்போது டயட் ஃபுட்டு, நான் வந்து அதனால் வந்து சலாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பப்பாயா, பைனாப்பிள், ரோபஸ்டா பழம், நெல்லிக்காய், கொய்யாக்காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பாதி பப்பாயா பாதி பைனாப்பிள் இந்த மாதிரி தான் எடுக்க போகிறேன். நம்ம இதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பப்பாயையும் ஒரு மிக்சிங் பவுலில் பாதி கொய்யாக்காய் பாதி பப்பாயா பாதி பைனாப்பிள் ஒரு 2 துண்டு குக்கும்பர் 2 ரோபஸ்டா பழம் இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் வந்து 2 நாள் எடுத்து துதி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளேட்டில் பாதியை தட்டி வச்சிடலாம். அப்போ தான் எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து சோயா வந்து வெந்நீர் ஒரு 10-15 எண்ணம் போட்டு நல்லா ஊற போட்டு நம்ம எடுத்திருக்கோம். அது டயட்டுக்கு ரொம்ப நல்லது. அது கூட வச்சு சாப்பிட்றது நான் அதனால் மேலே வந்து அதில் தூத்தி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லதுன்னா நம்ம வெயிட்டு வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும் இது சாப்பிட்றதுனால. அதனால் நான் அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ டேபிளில் கொண்டு வச்சேன். சியா சீடு சால்ட்டு போட்டு லெமன் ஜூஸ் எடுத்தேன். அது தண்ணி தாகத்துக்கும் நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்றைக்கி சியா சீடும் கூட அதில் போட்டு எடுத்திருக்கேன். அப்போ சலாடு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரேயரெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/3 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, 2 பெரிய தக்காளி பழம் இதை நல்லா வதக்கி விட்டேன். வதக்கின பிறகு மல்லி இலை புதினா இலை எல்லாம் இதில் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு போட்டேன். அந்த ஆயிலையும் வெங்காயத்துலேயும் இந்த வதங்கும் போது அந்த கலரும் கொடுக்கும் நல்லா. 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டேன். நம்ம சோயா வந்து நல்லா ஊற போட்டு ஒரு 10-15 எண்ணெய் அதை இதில் சேர்த்து 1/2 கிலோ சிக்கன் வந்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து தயிர் இதில் சேர்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் 2 டீஸ்பூன் வந்து. அதை வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன். இப்போ வந்து 1/2 கிலோ கணேஷ் வந்து நம்ம கோதுமை எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுட்டு அதே பாத்திரத்துக்கு நான் 2 பாத்திரம் தண்ணி நான் வந்து விட்டுக்கிட்டேன். இதில் அது வெந்நி தான் விடணும். அப்போந்தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது நல்லா தலை தலான்னு கொதிக்கும். ரவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை ரவை, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும். மொத்தத்திலே அப்படி தட்டிடக்கூடாது. நான் நிறைய வீடியோ வந்து கோதுமை ரவை போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்காக தான் நான் இப்போ வந்து திரும்பவும் போட்டிருக்கேன். எப்போ வந்து நான் லிங்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கோதுமை ரவை போடுங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடும்போதே ரொம்ப
டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபுட்டு வந்து 7 மணிக்கே நிறுத்திட்டேன். நான் சலாடு சாப்பிட்டேன், ஆனால் எப்படியாவது ரவை சாப்பிடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் 7 மணி நோன்பு டைம் ஆகின, நோன்பு வைக்கிற டைமில் மட்டும் 7 மணிக்கு நிறுத்திவிடும். மற்ற டைமில் எல்லாம் வந்து 5-6 மணிக்கு உள்ளாடி தான் நிறுத்திடுவேன். அதுக்கு கூட வந்து நம்ம தயிர் சலாடு, வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு மல்லி இலை போட்டு அதை வச்சு தொட்டு சாப்பிட்ட பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.